ட்ரான்ஸ்மிட் ஆகிறது வந்து ஆடியோ வீடியோ மட்டும்தான் நம்ம ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம் இங்கே. ஆமாம் ஆமாம், ஃபிசிக்கலாக ஃபிசிக்கலாக ஃபிசிக்கலாக. அந்த முகரம் வாசனை உணர்ச்சி, சுவை உணர்ச்சி, தொடு உணர்ச்சி எல்லாம் வந்து சயின்ஸில் நம்ம ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியறதில்ல, சயின்ஸில் பண்ண முடியல. ஆனால் நம்முடைய அகம் வந்து எல்லாத்தையுமே அதை ட்ரான்ஸ்மிட் ஆகி உள்ள ரெக்கார்ட் பண்ணிக்குது. ஆமாம், இப்போ சினிமாவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூயார்க்குக்கு வந்து விட்டார் அப்படின்னு போட்டு நியூயார்க்குன்னு போட்டு ஃப்ளைட் இறங்குற மாதிரி கேட்பாங்க. அவங்க நம்மளுக்கு ஒரு அனுமானத்தை கிரியேட் பண்ணுவாங்க, மைண்டை வந்து அனுமானிக்க வச்சுருவாங்க. யோகிச்சுக்கோ, இப்போ வந்து ஹீரோ வந்து இங்கே நியூயார்க் வந்துட்டார், அடுத்தது வில்லன் நியூயார்க் வந்துட்டார் அப்படின்ற மாதிரி நியூயார்க்கு வேறு ஊர்கள், சென்னைன்னு போட்டால் சென்னை. ஏன்னா ஃபிசிக்கலாக எங்கேயும் சென்னைன்னு இல்லாட்டி போர்டாவது கம்மிக்கணும், மைல்கல்லாவது கம்மிக்கணும். ஸோ இப்படி எல்லாம் விஷுவல்ஸு, விஷுவல்ஸ்லேயும் ஆடியோ வீடியோ இவ்வளோதான் மினிமம், மீதி மூன்று புலன்கள் கூட கிடையாது. ஆனால் மனம்ன்றது ஒரு பெரிய இதுதான் வந்து இந்த பிரபஞ்சத்தையே விரிக்குது நம்மூலமாக. அதனுடைய விஞ்ஞானம் எங்கே இருக்குது, அதை அதை பார்க்க வைக்கிறது இந்த விஞ்ஞானம். இது வந்து விஞ்ஞானத்துக்கு கருவிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஞ்ஞானம் நெருங்கவே முடியாது இடம் முடியாத அந்த விஞ்ஞானி உற்பத்தி ஆகிற இடத்தை பற்றியும் விவரிக்கின்ற ஒரு இந்த மாதிரி டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர், ஒரு வீடியோ கேமரா மூலமாக டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர், நம்மளால் ஸ்தூலமாக தானே காமிக்க முடியும். அந்த கருவி கருணாதிகளை கண்டுபிடிக்கிறவருடைய விஞ்ஞானம், அவர் கண்டுபிடிப்புகள் எல்லாம் எங்கேருந்து வருது, புத்தியிலேருந்து அவர் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறார். இதை ஒரு கேமராவை எப்படி கண்டுபிடிச்சார்? அஞ்சு புலன் உணர்வுகளையும் நம்ம மனம் ரெக்கார்ட் பண்ணிக்குது இல்லைங்களா? இப்போ நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது, மனம் வந்து ஆல்ரெடி ரெக்கார்டடா வெச்சிருக்கு. அந்நியமா இல்ல, மனத்துக்கு அந்நியமா உங்களுடைய புலன் உணர்வுகள். இப்ப நான் இப்ப இந்த நேரத்துல இங்க ஒரு வாசனைய ஸ்மெல் பண்றேன். ஆமா, ஒரு கூலிங், ஆமா ஆமா, சில்னஸ் ஃபீல் பண்றீங்க. ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வெளியே போனா கூட இதை வந்து ரீகால் பண்ண முடியுது, ரீகால் பண்ண முடியும், பண்ண முடியுது. அப்படின்னா அந்த டைமையும் உள்ள வச்சிருக்கு மனம், ரெக்கார்டிங் வந்து எல்லாம் மனம் பண்ணுது, மனம் அதை மனசு பண்ணுது, மனசு பண்ணுது வச்சுக்குது வெளிப்படுத்துது. அதைத்தான் மிரர்னு சொல்றாங்களா? அதனாலதான் வந்து பலப்பட்ட கண்ணாடியாக இருக்கின்றது மனம். மனம் இல்லாத அதாவது பிரபஞ்சம் வந்து மனத்தில் இருக்கின்றதே தவிர பிரபஞ்சத்தில் மனம் இல்லை. பிரபஞ்சம்ன்றது நாம ரூபம், நேம் அண்ட் ஃபார்ம். பிரபஞ்சம்னு நீங்க பிரபஞ்சம்னா என்ன? காஸ்மாஸ் இல்லாட்டி உலகம் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. இது வந்து மனதுக்கு ஏற்பட்ட அனுபவங்களுடைய தொகுப்பு பிரபஞ்சம் சொல்றீங்களா? மனதுல வந்து பிரபஞ்சம் எல்லாமே மனதுக்குள்ள ஒடுக்கும். இந்த மனது வந்து பிரபஞ்சம் சொல்றது வந்து இந்த பிரபஞ்ச அனுபவங்கள் எல்லாமே இந்த மனதுக்கு அந்நியமா இல்ல, அந்நியமா இல்ல. மனமே பிரபஞ்சம், மனமே பிரபஞ்சம், மனமே பிரபஞ்ச அனுபவங்கள். அனுபவிப்பவர்கள் கூட தனியா இல்ல. அந்த பிரபஞ்ச மனத்தில் மனித பிறவியில் மாத்திரம் டைரக்டாக ஆன்லைனில் நனவு நிலையாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பது வந்து மனிதர்கள், மனித பிறவிகள். புரியுதுங்களா? ஆன்லைனில், அதாவது டைரக்டாக நீங்கள் இந்த மாதிரிலாம் இப்போ கேள்வி கேட்குறீங்கல்ல, நேராக இப்போ வந்து பிரபஞ்ச மனத்தை பற்றிலாம் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்குள்ளேயே பார்க்குறீங்கல்ல. ஏன்னா உங்கள் நான் வந்து டைரக்ட்லி இன் டைரக்ட்லி அது வந்து ஒரு 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 மொபைல் ஃபோன் மாதிரி 770 கோடி மொபைல் ஃபோன் இருந்ததுன்னா அதில் ஒன் ஆஃப் த மொபைல் ஃபோன்ஸ் வந்து உங்களோடது, சதாசிவம்ன்ற மொபைல் ஃபோன். அதுபோல் சதாசிவம்ன்ற நான் வந்து டைரக்டாக இன் லிங்க், ஆன்லைன் கனெக்ஷன் வித் பிரபஞ்ச மனம், சேட்டிலைட். அதுக்கு அந்நியமாக உங்களுக்கு ஒரு சம்பவம் இருக்க முடியாது, ஒரு நினைப்பு இருக்க முடியாது.